நமஸ்காரம். நம்முடைய ராசி, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், அதன்படிக்கு தொலைக்காட்சியில் பார்க்கும்போதோ அல்லது யூடியூப் முதலானவைகளில் பார்க்கும்போதோ இன்னென்ன பெயர்ச்சி நடந்தது, இன்னென்ன ராசிக்காரர்களுக்கு இன்னென்ன பலம் புத்தகங்களிலும் போடுகிறார்கள். ஓரளவு நல்ல பலன் எழுதியிருக்கும், சில கஷ்ட நஷ்டங்கள் போட்டிருப்பார்கள். இன்னென்ன இடத்தில் செவ்வாய் வந்தால், இன்னென்ன இடத்தில் சனி வந்தால் அதாவது இதை போல படுத்தும், ஜாகிரதையாக இருங்கள்னு சொல்லுவார்கள். அதை பார்த்து நாம் என்ன பயப்பட வேண்டுமா, பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமா, நம்ப வேண்டுமா நம்ப வேண்டாமா, இப்படி நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கும். ஆனால் பொதுவாக ராசி பலனுக்கு நிறைய பேர் பார்ப்பார்கள். நாம் எப்படி வாழப்போகிறோம்னு தெரிந்து கொள்ள யாருக்குத்தான் ஆசை இருக்காது. நான் சரியாக வாழ்கிறேன், எதையும் பார்க்கப் போவதில்லை என்று ஒரு சிலர் இருப்பார்கள், தைரியசாலிகள். முதலில் ஒன்று புரிந்து கொள்வோம், ஜோதிஷம் உண்மை, அது வேதத்துக்கு அங்கம், ஆகவே சரியாக சொல்லும். ஆனால் அது சரியாக சொல்லும்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவார்களே, அதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். என்னுடைய ஜாதகம் சரியான நேரத்துக்கு பிறந்தேன் என்று கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். என் ஜாதகத்தை பார்ப்பவருக்கு ஜோதிஷ சாஸ்திரம் ஒழுங்காக தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாத்தினுடைய அடிப்படையில் தான் சொல்லக்கூடிய பலனும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே பொதுவாக இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்காரர்களுக்குன்னு என்ன போடுகிறார்களோ அது ரொம்ப பொதுவான ஒரு கமெண்ட், அப்சர்வேஷன். அவரவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை பார்த்துத்தான் எதையும் சரிவர சொல்ல முடியும். ஒரு வெரி ஜெனரல் கைடன்ஸ் அப்படி வேணும்னால் அவற்றை வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் அதை சொல்லுவது எதற்கு? நம் உடல் ஆரோக்கியம்தான் அதுக்கு சரியான உதாரணம். வைத்தியர்கள் எல்லாம் ரெண்டு விஷயத்தை சொல்லுவார்கள். ஒன்னு, தப்பான பழக்கங்கள் வேண்டாம், எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாதே. அடுத்த கட்டம், கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவது, கண்ட நேரத்துக்கு தூங்குவது என்று இருக்காதே. இதை போல இருப்பதை தவிர்த்து விட்டால் பொதுவாக ஆரோக்கிய கேடு வராது. பொதுவான கேடுகளை தவிர்த்து விடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வராமல் போகாது. உடம்புன்னு இருந்தால் வரத்தான் போகிறது, அது நமக்கும் தெரியும். அதற்கு மேல் ஓஹோ என்று உடற்பயிற்சி பண்ணேன், ரொம்ப ஃபிட்டாக வைத்துக் கொண்டேன், பார்த்து பார்த்து நடந்து கொண்டேன், அதெல்லாம் எந்த வைத்தியரும் சொல்லுவதில்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை. ஓரளவு தப்பு வழிக்கு போகாமல் சின்ன சின்னதான பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தாலே ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும். குறைவாக சாப்பிட வேண்டும், நல்ல உணவாக இருக்க வேண்டும், நேரத்துக்கு உண்ண வேண்டும், இதெல்லாம் அடிப்படை தானே. இதே போல நம்ம ஜாதக விஷயத்திலேயும் நமக்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. பொய் சொல்லாதே திருடாதே முதலான அடிப்படையிலிருந்து தர்மசாஸ்திரங்கள் சொன்னபடி நாம் நடந்து கொண்டு வந்தால் அநேகமா என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாதிக்குமோ பாதிப்பு குறைந்துவிடும். தேக ஆரோக்கியத்தை போலதான் இந்த ஆரோக்கியமும். அது எப்படி குறையும்? படுத்தாதா என்றால், அவர்கள் நம்மை படுத்துவதற்கு நாம் கதவை திறந்து வைத்தால் தானே. ஒரு நோய் நொடி தாக்க வேண்டும் என்றால் என் உடலை நான் திறந்து வைக்கிறேன், ஏதோ தப்பான பழக்கத்தை கொடுக்கிறேன், அதனால் வருகிறது. அநேகமாக சொல்லுகிறேன், ஏதோ சில வியாதிகள்லாம் எத்தனை நல்ல பழக்கம் இருக்கிறவர்களுக்கும் வருகிறது. பொதுவாக இதுதான். அதே போலத்தான் அடிப்படையில் தர்மத்தின் வழி நடந்து கொண்டிருந்தால் கிரகங்கள் ரொம்ப பாதிக்காது. அடுத்தது,
ஓரளவு உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு உடம்புக்கு சொன்னேன்னா, அதே போல ஓரளவு பக்தியோடு பூஜையோடு இருந்து விட்டோமானால் அப்போதும் அந்த பெருமான் கொடுத்த பலத்தாலே இந்த கிரகங்கள் பாதிப்பு குறைந்துவிடும். அதற்கு மேல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படுத்தல் வரும், அது ஜுரம் ஜலதோஷம் வந்தா போல இருக்கும், தாண்டி விடலாம். ஆனால் இதை பார்த்தவுடன் பயப்பட தேவையில்லை, ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, அதெல்லாம் பொதுவான பலன்கள், என் ஜாதகத்தை குறித்து சொல்லப்பட்டவை அல்ல. இரண்டாவது, நான் இடம் கொடுக்காவிட்டால் இந்த கிரகங்கள் அப்படி என்னை பாதிக்க முடியாது. அதையும் தாண்டி சின்ன சின்ன பாதிப்பு வந்தால் அது எல்லாருக்கும் எப்போதுக்கும் வரும், தாண்டுவோங்கிறது தெரியும். கடைசியாய், அந்த பாதை கொஞ்சம் கரடமுரடாக இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துப்போ, இதுதான் கைடன்ஸ் சொல்வார்கள். அதுக்குன்னு அந்த பாதையில் போகாதேன்னு அர்த்தம் இல்லை, பயப்படுன்னு அர்த்தம் இல்லை. ஜாகிரதையாகப்போ, காலை பார்த்துவை, வழுக்கல் தரை, ஒரு இடத்துல எங்கேயாவது ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தா கூட ஒரு போர்டு வைக்கிறார்களே, ஸ்லிப்பரியாக இருக்கும், காலை பார்த்து வையுங்கள், அதைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த காலை வைக்கத்தான் போகிறோம், இடத்தை தாண்டத்தான் போகிறோம், சில சமயம் விழுந்தும் இருக்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி அடுத்த ஒரு வருஷம் இருக்கும், ரெண்டரை வருஷம் இருக்கும், இதெல்லாம் சொல்லுவது அச்சப்படுவதற்கில்லை, ஜாகிரதைப்படுத்துவதற்காக. பாதிப்பை கண்டிப்பாக குறைக்கலாம், நாம் நம் வாழும் வாழ்க்கையில் அதற்கு கதவை திறந்து வைத்து வரவேற்காவிட்டால், தவறுகளை தவிர்த்து விட்டால் அதுகள் தேவையில்லாமல் உள்ள வந்து பாதிக்க முடியாது. இது உடல் ஆரோக்கியத்துக்கு இப்படித்தான், நம் வாழ்க்கை நம்முடைய கிரகங்களின்படி எப்படி அமையும் என்பதற்கும் இப்படித்தான். டிராபிக் பார்க்கிறோம், கூகுளில் போட்டபோது இங்கிருந்து இன்னும் போய் சேருவதற்கு முக்கால் மணி நேரம்னு காட்டும், அநேகமாக சரியா இருக்கும். ஆனால் அப்படியே சரியா இருக்கணுங்கிற தேவையில்லை, நடுவில் டிராபிக் மாறலாம், போய்கொண்டே இருக்கும்போது மீண்டும் 10 நிமிஷம் கூட காட்டும், அல்லது ஓரிடத்தில் டிராபிக் நகர்ந்து விட்டால் வேகமாக போனால் 10 நிமிஷம் குறைவாகவும் காட்டும், மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக டிராபிக் இல்லாவிட்டால் அது சரியாக காட்டிவிடும், டிராபிக் இருக்கும்போது சற்றது மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதே போலத்தான் கிரகங்கள், டிராபிக் அதிகம், அவ்வளவு சரியாக சொல்ல முடியாது, அந்த சமயத்தில் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ளுகிறேனோ, எவ்வளவு நேர்மையோடும் பக்தியோடும் இருக்கிறேனோ அதுக்கு தகுந்து பாதிப்புகள் மாறிவிடும். அப்படியே படுத்து தீரும்னு நினைக்க வேண்டாம், இதுதான் இதன் அடிப்படை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.